தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் அற்புதமும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் 13 ஞாயிறை நாம் இன்று சிறப்பிக்கின்றோம். நாம் யார் மீது அன்பும் நம்பிக்கையும் வைத்திருக்கிறோமோ அது உண்மையாகின்ற பொழுது அதனுடைய பலன் மிக பெரிதாக இருக்கும், ஆசீர்வாதத்துக்குரியதாக இருக்கும். சாதாரண மனிதர்களை நான் நம்புகிற பொழுதே அதற்குரிய பலன்கள் நமக்கு கிடைக்கிறது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளுடைய பிரசன்னத்திலே வாழுகிறவர்களை, கடவுளுடைய இறை பிரசன்னத்தை நம்புகிறவர்களுக்கு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாத்தையும் விட மிகச் சிறந்ததை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இயற்கைக்கு மாறான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற உணர்வோடு இந்த திருப்பலியில் கலந்து கொள்வோம். திருப்பலி தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நாம் பாவங்களை ஏற்று மன வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் பணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இறக்கமைத்து நம் பாவங்கள் அனைத்து மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதி ஆகுக. உமை புகழ்கின்றோம், உமை வாழ்த்துகின்றோம், உமை ஆராதிக்கின்றோம், உமை மாட்சிப்படுத்துகின்றோம். மது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிறேவா, வானுலக அரசரே, எல்லாம் அல்ல தந்தையாகிறேவா, ஒரே மகனாய் விதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிறேவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றுறலும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருளால் உம் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்க பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு என்னும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆற்று செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் அரசர்கள் 2 நூலிலிருந்து வாசகம், 4 இறைவசனங்கள் 8-11 மற்றும் 14-16 முடிய. ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு சென்றார். அங்கிருந்த பணக்கார பெண் ஒருவர் அவரை உணவருந்தும்படி வற்புறுத்தினார். அதன்பின் அவர் அவ்வழியே சென்ற போதெல்லாம் அங்கே உணவருந்தி விட்டு செல்வார். அவர் தம் கணவனை நோக்கி, நம்மிடம் அடிக்கடி வரும் ஆண்டவரின் அடியவர் புனிதர் என்று நான் கருதுகிறேன். ஆதலால் வீட்டு மேல் தளத்தில் சிறு அறை ஒன்றை அவருக்காக கட்டி அதில் படுக்கை, மேசை, நாற்காலி, விளக்கு முதலியன தயார்படுத்தி வைப்போம். அவர் வரும்பொழுதெல்லாம் அங்கே தங்கி செல்லட்டும் என்றார். ஒரு நாள் எலிசா அங்கு வந்து மாடி அறையில் தங்கி ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தார். எலிசா வேறு எந்த விதத்தில் அவருக்கு உதவி செய்யலாம் என்று கேட்டார். அதற்கு கேகசி, அவருக்கு குறை ஏதும் இல்லை, ஆனால் அவருக்கு பிள்ளை இல்லை, அவருடைய கணவருக்கும் வயதாகிவிட்டது என்றான். எலிசா, அவளை இங்கு வரச்சொல் என்றார். அவரே அவன் அவரை அழைக்க அவரும் கதவருகில் வந்து நின்றார். எலிசா அவரை நோக்கி, அடுத்த ஆண்டு இதே பருவத்தில்
உனக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல், நீங்கள் சொல்ல வேண்டிய பதில் பல்லவி. ஆண்டவரின் பேருந்தை பற்றி நான் என்றும் பாடுவேன். மறுபடியும் கூறுகிறேன், ஆண்டவரின் பேருந்தை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேருந்தை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. பல்லவி, ஆண்டவரின் பேருந்தை பற்றி நான் என்றும் பாடுவேன். விழாவின் பேரொலியை அறிந்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உம் முகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள். அவர்கள் நாள் முழுவதும் உமது பெயரில் களி கூறுவார்கள். உமது நீதியால் அவர்கள் மேன்மை அடைவார்கள். பல்லவி, ஆண்டவரின் பேருந்தை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஏனெனில் நீரே அவர்களது ஆற்றலின் மேன்மை. உமது தயவால் எங்கள் வலிமை உயர்த்தப்பட்டுள்ளது. நம் கேடயம் ஆண்டவருக்கு உரியது. நம் அரசர் இஸ்ரேலின் தூயவருக்கு உரியவர். பல்லவி, ஆண்டவரின் பேருந்தை பற்றி நான் என்றும் பாடுவேன். இரண்டாம் வாசகம், திருத்துதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கின்றோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழச் செய்தார். அவ்வாறு நாமும் புது வாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கின்றோம். அவர் இறந்தார். பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார். இப்போது அவர் வாழ்கிறார். அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார். அவரை நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்த மட்டில் இறந்தவர்கள், கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரப்பினர், அரசு குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தர், உங்களை இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம், 10:37-42. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்து கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும்
தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் தம்முடைய சீடர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வழிமுறையை கற்றுத்தருகிறார். இன்று நற்செய்திக்கு முன் வாசிக்கப்பட்ட அந்த வாழ்த்தொலியிலே நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், உங்களை இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி என்று 1 பேதுரு 2:9 கூறப்பட்டது. இதுதான் கடவுளுடைய அழைப்பை பெற்றவர்களுடைய நிலை. அவருடைய மேன்மையான காரியங்களை எடுத்து சொல்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். எதற்காக கடவுள் இப்படியாக மக்களை, தமக்கு பிரியமானவர்களை தம்முடைய பணிக்காக தேர்ந்து கொள்ளுகிறார்? ஏனென்றால் நாம் யாரை சார்ந்திருக்கிறோமோ அவர்களிலிருந்து நல்வாழ்வை, ஆசீர்வாதங்களை, நாம் நம்மிடம் இல்லாததை, நாம் எதிர்பார்க்கிறதை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்காக. கடவுளை அறிய வேண்டும், கடவுளோடு இணைந்திருக்க வேண்டும், கடவுளோடு இணைந்து வாழ வேண்டும், எல்லாவற்றையும் அதன் மூலமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் கடவுள் மனிதரிடமிருந்து எதிர்பார்க்கிற ஒரு பதில் நடவடிக்கை. இதை அறிய எல்லா மக்களுக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும். இதை பற்றி எல்லாருக்கும் எடுத்து சொல்ல வேண்டும். யாரெல்லாம் கடவுளோடு இணைந்திருக்கிறார்களோ அல்லது கடவுளுடைய பணியாளர்களுக்கு மதிப்பு கொடுத்து அவர்களோடு இணைந்திருக்கிறார்களோ அவர்களுடைய பலனை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு தந்தையிடமிருந்து அனைத்தையும் கேட்டதை நம்மிடம் பேசினார். தந்தையிடம் இருந்து பெற்ற கட்டளையின்படி அவர் எல்லாவற்றையும் செய்தார். ஆக எல்லாவற்றுக்கும் ஆதி காரணமாக தந்தை இருக்கிறார் என்பதை இயேசு பல தடவை நமக்கு சுட்டி காண்பித்திருக்கிறார். இயேசு கூட இறைமகனாக இருந்தும் கூட தந்தையை மையப்படுத்துகிறார். இந்த திருப்பலி கூட, ஒவ்வொரு திருப்பலியும் உலகத்தில் நடைபெறும் கொண்டாடப்படுகிற கோடிக்கணக்கான திருப்பலிகள் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து வழியாக தந்தைக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறது. நம்முடைய ஜபங்களும் இந்த திருப்பலிகளை இயேசு வழியாக பரலோக தந்தைக்கு ஒப்பு கொடுக்கிறோம், இறையருளை பெற்றுக்கொள்கிறோம். உலகத்திலேயே மிக பெரிய ஆற்றல் வாய்ந்த ஜபம் என்னவென்றால் இந்த திருப்பலி தான். சமீபத்திலே ஒரு கட்சவி அஞ்சல், அதாவது வாட்ஸ்அப்ல சாமியர்கன்ன சும்மா பூசு வைக்கிறது தானே, இது யாராவது தெரியாதா? புஸ்தத்தில் இருக்கிறதும் பூசு வைக்கிறாரு சாமியார், வேற என்ன தெரியுது? சாமியார்களுக்கு என்ன தெரியும்? சும்மா பூசை தானே வைக்கிறாங்க, இது ஒரு பெரிய விஷயமா அவங்கள தூக்கி தலையில வச்சு கொண்டாடணுமா என்கிற ஒரு செய்தி இப்படி காற்று வாக்கிலே வந்திருக்கிறார். என்ன பூசை தானே அதால் வைக்கிறாங்க? அன்புக்கினவர்களே, ஆளை பார்த்தா சாதாரண ஆள் தான். இன்னைக்கு ஃபாதர்ஸை விட நிறைய படித்தவங்க பொதுநிலையினர் இருக்கிறாங்க. பொதுநிலையினர் சாதாரண ஒரு 8ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கிற மாணவர்களுடைய கணக்கு பாடத்தை பார்த்தோம்னா தலை சுத்துது. இன்னைக்கு எல்லாரும் நல்லா படிச்சிருக்கிறாங்க. ஃபாதர்ஸ் கூட மிகப்பெரிய படிப்பு, மிகப்பெரிய பதவி, அதிகாரம், அந்தஸ்து, மிக உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பார்த்தா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆப்டாலஜி இஸ் எ பிரீஸ்ட் என்றாலும் சாமியார் தானே, ஊரு கிழிச்சவாய் பிள்ளையார் கோயில் ஆண்டின்னு சொல்லுவாங்க. அது போல என்ன பெரிய சாமியார், என்னையா சாமியார்னா ஒன்றும் பெரிய கொம்பா இல்லை, உட்கார்னா உட்கார்ந்தணும், எந்திரினா எந்திரி, மந்திரினா மந்திரி, அவ்வளோதான். உனக்கு என்ன தெரியும்? பூசை வைக்க தெரியும், அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பூசை வைக்க தெரியும், வேற என்ன உனக்கு தெரியும் என்று இன்று குருக்களை பற்றி ரொம்ப சர்வசாதாரணமாக நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இனி குருக்கள் கீழே இறங்கி போய் மக்களோடு மக்களை பழகிற பொழுது டேக் priest for granted. சும்மா சாமியார் தானே, ஐயோ ஹலோ எப்படி, இப்போ சர்வசாரம் ஆகி போச்சு. என் குருக்கள் எல்லாம் அவ்வளவு மதிக்கிறதில்ல,
இன்னைக்கு பங்குகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு போயிட்டா அந்த ஊரில் இருக்கிற பெரியவங்கள் எல்லாம் இந்த சாமியார் அவங்களுக்கெல்லாம் பணிஞ்ச நடக்கு நான் விரும்புகிறாங்க. அந்த ஊரில் 9 வருஷமாக நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் ஒரு 5 வருஷம் 3 வருஷம் இருக்கிற வந்து போயிட்டே இருக்கணும், நாங்கள் தான் இந்த ஊரில் அப்படின்னு இப்போ ஒரு நிறைய ஒரு ஆணவ போக்கு வந்துருச்சு. எல்லா பங்குகளிலுமே குருக்களை வேலைக்காரனா, வேலைக்காரன் தான் நாங்கள் சர்வன்ஸு அதான். ஆனால் அதுவா நடந்துக்க, ஒன்றும் பெரிய ஆள் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. காசு இருக்குது, அதிகாரம் இருக்குது, உன்னை விட நான் புத்திசாலியாக இருக்கிறேன், உன்னை விட நான் நல்லா படிச்சிருக்கேன், அதெல்லாம் உனக்கு ஒன்றும் தெரியாது. அது மாதிரிதான் சந்தோஷம். கத்தோலிக் திருச்சபையில் நம்ம எல்லார் மக்களும் எல்லா விதத்திலும் உயர்ந்து இருக்க வேணும், அதில் தப்பே கிடையாது. ரொம்ப சந்தோஷம், குருக்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி நிறைவாக இருக்காது. ஆனா குருக்களை வந்து சிறப்பை விட கீழே நினைக்க கூடாது, அப்படி நினைக்க கூடாது. குருக்களுக்கு புனித ஜான் மரி வியானி சொல்லுவாரு, ஒரு குருவானவருக்கு இருக்கிற மகத்துவம் மேன்மையை பத்தி நீங்க அறிஞ்சு போயிட்டீங்கன்னா அவன் செத்து போயிடுவாங்க. ஒரு குருவானவர் தனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள், அவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கிறது, அவர் கரங்களுக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கிறது, எவ்வளவு பெரிய இந்த உலகத்திலே மிகப்பெரிய அதிகாரம் கொண்டவர்களை விட மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கடவுள் அவர் கொடுத்திருக்கிறார், இதெல்லாம் உணர்ந்து பார்த்தா அவரால் உசுரோடு இருக்க முடியாது, செத்து போயிடுவார். நினைச்ச உடனே அவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்குது. அன்பிக்கினியவர்களே, ஆனா அது காலப்போக்கில் மருவி போய் ஃபாதர்ஸ் எல்லாம் சும்மா சர்வசாதாரணம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். குருக்களை ஜாதி வச்சு எடை போடுறது, படிப்பை வச்சு எடை போடுறது, அழகை வச்சு எடை போடுறது, அவங்களுடைய பேச்சாற்றலை வச்சு கேட்கறது. அன்பிக்கினை சில பேர் பாத்தீங்கன்னா அந்த ஃபாதர் பிரசங்கம் வச்சு அப்படியே நாங்க நிறைய கேட்போம், அந்த ஃபாதர் பூசை வச்சு அப்படியே மயங்கிடுவோம், அந்த ஃபாதர் வந்து பிரசங்க வச்சோன்னா அவ்வளோ சந்தோஷமா இருக்கும், நான் கேட்டுக்கிட்டே இருப்போம், எவ்வளோனா வச்சா கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் ஒரு சிலர் ஐயோ அந்த ஃபாதரா, ஆளே சரியில்லை என்று பலவிதமான முன்சார்பு எண்ணங்களை வைத்துக்கொண்டு நம்ம பூசை பார்க்குறோம். சாமியார் பிடிக்கலையா, அந்த சாமியார் வைக்கிற பூசைக்கு நான் போக மாட்டேன். இந்த சாமியாரா அறுப்பானே, பிரசங்க 3/4 மணி நேரம் இருப்பானே, அறுத்தெடுப்பான். சின்ன சாமியார் பெரிய பங்கு சாமியார் பிரசங்கம் வச்சா மக்களுக்கு புரியாது, ஆனா சின்ன சாமியார் பிரசங்கம் வந்து அவருக்கே புரியாது. இப்படி பொது நிலையில சர்வசாதாரணமா குருக்களை பத்தி கிண்டல் பண்றதை பார்த்துருக்கலாம். ஃபாதர் பார்த்து பாவாடனுங்கிறது, இப்ப கூட நம்ம ஃபாதர்ஸ் பத்தி கேவலம், நம்மளுடைய கத்தோலிக்க கிறிஸ்துவ மக்களே ஃபாதர்ஸ கேவலமா பேச ரொம்ப சர்வசாதாரண. ஏன் சொன்ன வச்சு கேட்கலன்னா மொட்டை கடிதாசியா எழுதுவாங்க. இவாரு நாங்க தான் இந்த ஊர்ல நிரந்தரமா ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்கோம், எங்களை வச்சுதான் நாங்க தான் இந்த பங்கு நடத்திட்டு இருக்கிறோம், நீ வர்றியா பூசை வச்சு போயிட்டு நாங்க சொன்னபடி நடத்துருவோம், சும்மா மாத்திக்கிட்டுல இருக்காத, நாங்க சொன்ன மாதிரி கேட்டுப்போம் அப்படிலாம் இடத்த மாத்தி போயிட்டு, நீ இடத்த மாறி போகிறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அத்தனையும் பண்ணும். அன்புக்கினவர்களே, ஒரு கிராமத்துல இருந்தேன், அந்த பங்குல வந்து நான் இஷ்டப்படி அவங்க இஷ்டத்துக்கு இருந்தாங்க, ஆனால் நான் கொஞ்சம் இப்படிதான் இருக்கணும், ஆன்மீகம்னா இப்படித்தான் இருக்கணும், திருச்சப்பனா இப்படித்தான் ஒழுங்குகள் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்ச நாள் ஒரு 2-3 ஒரு 5-6 மாசம் போச்சு. ஒரு நாள் நான் தான் சமைச்சுக்கிட்டு இருக்கிறேன், ஒரு நாள் இங்க பார்த்தா ஒரு 50 கிராம் மை, இந்த மந்திர மாய மந்திரம்லாம் பண்ணுவாங்க பாருங்க, அந்த மை என்னோட கிச்சன்ல அந்த ஒரு இடத்துல கொட்டி வச்சுட்டு போயிருக்காங்க. இது பார்த்து என்ன கருப்பா இருக்கு பார்த்தா கிரானைட் கல்லு, அதில் பார்த்தா மண் கருப்ப மை, அந்த ஏன்னா நான் தான் கிச்சன்ல இருந்துகிட்டு இருக்கிறேன், அங்க 2-3 பேர் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க, இந்த மை வர வாய்ப்பே இல்லை, ஆனா வந்து கொட்டிட்டு போயிருக்காங்க. பங்கு சாமியாருக்கு மை மந்திரிச்சு வைக்கிறது, செய்வன் வைக்கிறது, இப்படிலாம் சர்வசாதாரண கிராமங்கள்ல நடைபெறுகிறது. அது எப்பங்க, ஈஸ்டுக்கு முந்தின சனிக்கிழமை எனக்கு அது தெரியுது. நான் அதை உடனே என்ன பண்ண, இன்னும் கொட்டிச்சு நானே கையிலேயே எடுத்து கீழே போட்டுக்கோ, போகவே மாட்டேங்குது, கையில் தான் எடுத்தேன், பயங்கர பிசு 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 பிசுன்னு ஓட்டுது.
அங்கே வர வேண்டிய அவசியமே இல்லை. எடுத்து நான் கையில் போட்டு கழுவி கீழே ஊற்றி விட்டுட்டேனா. இப்படி சர்வசாதாரணமாக இருக்கிறது. இன்று உலகம் இப்படி தான் போயிட்டுருக்கு. இயேசு இங்கு தெளிவாக சொல்கிறார், என்னை ஏற்றுக்கொண்டால் அதற்குரிய பலனை பெற்றுக்கொள்வா என்று இயேசு சொல்லுகிறார். என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தகுதியற்றோங்கிறார். என்னை நீ முழுமையாக அன்பு செய், அதாவது உன் கடவுளாய் ஆண்டவரை முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செய்வாயாக என்று சொல்கிறார். இயற்கை பாருங்க, முழு அதனுடைய வளர்ச்சி முழுமையா இருக்கு, ஆரோக்கியமா இருக்காது. நீங்க மரத்தை வெட்டிட்டீங்கன்னா மறுபடியும் அந்த இடத்துலருந்து முளைக்கும். மரம் கீழே சாஞ்சிருச்சு, ஆனா அங்கிருந்து மறுபடியும் மரம் வளரும், வளர்ந்துகிட்டே இருக்கும், முழும் ஆற்றலோடு விரியோடு வளரும். ஒரு செடி வள எல்லாத்தையும் பாருங்க, இயற்கை கல் கூட வளருதுங்க, சாதாரண பாறை வளருகிறது. அதனாலதான் வளர வளர வளரதான் மற்ற பாறைகளை எல்லாம் நெருக்கி தள்ளுகிறது. அதனால பூகம் வருது, நகர்கிறது, பூமி ஒவ்வொன்றும் நகர்ந்துகிட்டே இருக்கு, பாறை விரிகிறது. அந்த இடுக்குகள்ல தான் தண்ணி நிற்குது, அதுதான் போர் போட்டு நம்ம தண்ணி எடுக்கிறோம். பாறை கூட வளருது, அது முழுமையா முழு மனதோடு முழு ஆற்றலோடு வளர்ந்துகிட்டே இருக்கு. அது போல அன்பு செய்வது கூட முழுமையா இருக்கணும். அப்படி நீ அன்பு செஞ்சா அது ஆம்னு இருக்கணும். உன் பேச்சு ஆம் என்றால் ஆம் என்று இருக்கணும். ஆம் இல்லை ரெண்டு இருக்கக்கூடாது. பேச்சு ஆம்னு ஆமா, இல்லைன்னா இல்லை. என் மீது அன்பு கொண்டாய் என்றால் முழுமையனை அன்பு செய். நாம் ஜபம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஜபமால சொன்னோம்னா பாதி உணர்ந்து சொல்லுவோம், பாதி மனப்பாடமா வழக்கமா சொல்லதுனால அப்படி கண்ணை முடி சொல்ல பரவதுக்கு நாம ஆட்சி வருது அழுது மாதிரியே வாழ்க்கை இப்படியும் கண்ணு முடினு சொல்லிவிட்டோம். நம்ம கவனம் போல வேற எங்க இருந்தாலும் கூட நம்முடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல நாம் கொடுத்த கட்டளைகளின் படி பயிற்சியின் படி அந்த சப்கான்சியஸ் மைண்ட் சொல்லிக்கிட்டே இருக்கு. நம்ம வாட்ல யோசனை பண்ணிக்கிட்டே இருப்போம், ஆனா கரெக்டா நம்ம ஜாமால் சொல்லி முடிச்சிருவோம். அது தேவையில்லை. முழுமையா ஒரு கர்த்தர் கற்பித்து ஜபம், ஒரு மங்களவாதி ஜபத்தை நிறுத்தி நிதானமாக சொன்னாலே அது பெரிய பலனை கொடுக்கும். அன்பிக்கினவர்களே, நம்முடைய பெரியவங்க சொல்லிக்கிறாங்க, சாப்பிடும்போது சாப்பாடு பார்த்துட்டு சாப்பிடுங்க. அது உண்மைதான். உணவியலினுடைய தத்துவத்தின்படி என்ன சொல்றாங்க, தண்ணிய சாப்பிடணும், சாப்பாடை குடிக்கணும் அப்படிம்பாங்க. அது எப்படி, தண்ணி குடிக்கும்போது சில ஒரு நாக்கு குடிப்பாங்க, எடுத்து கட 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 ஆணு ஊத்தி இப்படி கட 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 குடிப்பாங்க. அதுக்கு ஒரு பிரயோஜனமே இல்லைன்னு சொல்றாங்க. தண்ணி எடுத்து வாயில கொஞ்சம் விட்டு அது மென்னு சாப்பிட நினைக்கிறாங்க. அது தண்ணிய லிக்யூட்டை நம்ம சாலிட் ஃபார்மா நினைச்சு அதை மென்னு சாப்பிடும். அப்படியே அந்த எச்சியோடு முடி கொஞ்சம் ஒரு கவலை தண்ணி வாயில ஊத்துட்டு மென்னு மென்னு முழுகும். அது கொஞ்சம் தண்ணி குடிச்சா நிறைவா இருக்கும். சாப்பாடை குடிக்கணும்னு பாங்க, சாப்பாடு அரிசி எடுத்தாச்சு, சப்பாத்தி போட்டாச்சு, இட்லி எடுத்து போட்டாச்சு, தோசை பிச்சு நம்ம போட்டாச்சு, அது எப்படி குடிக்கிறது? அதைதான் சொல்றாங்க, வாயில போட்டு வாயை மூடிட்டு நல்லா மெல்லணும். துவக்கத்துல டேஸ்டா இருக்கு, நல்லா மென்று கூழ் ஆக்கி டேஸ்டே இல்லாத சமயத்துல அதை முழுங்கணும் நினைக்கிறாங்க. அப்ப நம்ம இச்சையோடு அது மென்றாகிற பொழுது நம்ம வாயில் உணவு குழாயில் இருக்கிற அத்தனையும் எல்லா சத்துக்களையும் இதிலே எடுத்து நிறைஞ்சிடும். உடம்புக்கு தேவையான அத்தனை சத்தை முழுமையா நம்ம உடம்பு எடுத்துக்கும். ஒரு 1000 டாக்டருக்கு சமம் நம்முடைய உடம்பு, 1,000,000 டாக்டருக்கு சமம்னு வச்சுங்களேன். எந்த டாக்டருக்குமே தெரியாது நம்முடைய உடம்புக்கு தெரியும், அதுக்கு தெரியும் எப்படி இருக்கணும் எப்படி நடக்கணும். அதனால சாப்பாடு சாலிடா இருக்கிறத கடினத்தன்மையா இருக்கிறத நல்லா மென்று ருசி இல்லாத நிலையில தண்ணி ஆன பிறகு கூழ் ஆன பிறகு அதை குடிச்சோம்னா உடம்பு மிகப்பெரிய ஆற்றலை பெற்றுக்கொள்ள, அது கொஞ்சம் சாப்பிட்டாவே போதுன்னு அதான் நொறுங்கு தின்றவன் 100 வயது வாழ்வான். இது சாதாரண ஒரு விஷயம்.
இப்போ ஒரு மெழுதிரி எடுத்துக்கங்களேன், இந்த மெழுதிரி எடுத்து முழுமையான ஆற்றலோடு எரியும், முட்டிகிற வரைக்கும் அது மறைஞ்சு கீழே உருகி முடிகிற வரைக்கும் அது கடைசி வரைக்கும் எரியுது இல்லைங்களா. அது போல நம்முடைய செயல்கள் எப்பொழுதும் அப்படி இருக்கணும். கடவுள் மீது கொண்டிருக்கிற அன்பு நாம் அப்படி இருக்கணும். முழுமையா அவர் அன்பு செஞ்சோம்னா டெய்லி அவரை தேடணும். சிலப்ப நமக்கு பிரியமானவங்களை டெய்லி பார்க்கலாம், நம்மளால ஒரு இருப்பு கொள்ளாது. அவங்கள்ட்ட பேசணும், அவங்ககிட்ட சிரிச்சு பேசணும், அவங்ககிட்ட நம்ம ஷேர் பண்ணிக்கணும், அவங்களோட இருக்கணும்னு ஆசைப்படும். அது போல கடவுளோடு நாம் இருக்கக்கூடிய அதுதான் ஃபர்ஸ்ட் உறவுங்க, அதுதான் முதல் முதல். மற்றது மனிதர்களாம் அடுத்தது, முதல்ல ஃபர்ஸ்ட் கடவுள் தான். கணவன் மனைவியா இருந்தாலும் முதல்ல கடவுளுக்கு முத ஒரு தனித்தனியா இருக்கணும். என்னதான் புரிச்ச மண்டாடியா இருந்தாலும் தனித்தனியா ஒரு அரை மணி நேரம் கடவுளோடு இணைந்து இருக்க வேண்டும். எப்பொழுதும் புருஷனுக்காக, எப்பொழுதும் கணவனுக்காக, எப்பொழுதும் மனைவிக்காக, எப்பொழுதும் குழந்தைகளுக்காக, மற்றவங்களுக்காக இல்லாம நீங்க உங்களுக்கு ஒரு நேரம், கொஞ்சமாவது ஒரு நேரம் வச்சுக்கணும். சில வீடுகளை பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி 24 மணி நேரம், ஏன் 30 மணி நேரம் கூட குடும்பத்துக்காகவே மதம் உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க. சாப்பாடு கூட கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. ஆனா இவங்க ஒவ்வொரு 24 மணி நேரத்துல குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரமா தனியே கடவுள்கிட்ட உட்காந்துருக்கணும். பொண்டாட்டி பிள்ளை எல்லாத்தோட தனியே கடவுள்கிட்ட உட்காந்துருக்கணும். மனைவி கணவன் பிள்ளைகள் எல்லாத்தையும் விட்டு தனியே உட்காந்துருக்கணும். அதுதான் மிகப்பெரிய ஆற்றலை கொண்டு வந்து சேர்க்க. அந்த பணக்கார பெண் அந்த கடவுளுடைய மனிதர் என்று உணர்ந்து கொண்டு அவருக்கு சாப்பாடு வந்து சாப்பிட்டு போங்க யான் வற்புறுத்துற, ஐயா வாங்க சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு போங்க யா, நீங்க எங்க வேணாலும் போங்க அப்படின்னு. அவங்களுக்கு குழந்தை இல்லை, புருஷன் வயசானவர், ஆனா இருந்தால் அந்த அம்மா தன் கணவரை ஏற்றுக்கொள்கிறார். அவரால் குழந்தை பாக்கியம் கொடுக்க முடியலன்னு திட்டல, ஓயா என்னையா மனுஷனி அப்படின்னு திட்டல. ஆனா நல்ல பெண்ணாக இருக்கிறாங்க அங்க, கடைசி வரைக்கும் அந்த கணவர் ஏற்றுக்கொண்டு அன்பா இருக்கிறாங்க. அவர்கிட்ட கேட்கிறாரு, எங்க அவர் வரட்டுங்க, அவர் மேல ஒரு ரூம் போட்டுலாம், படுக்கையெல்லாம் போட்டுட்டு வந்து சாப்பிட்டு தங்கிட்டு அவர் போட்டுங்க. என் கணவரிட அப்பையும் பணிஞ்சிருக்கிறார், வயசானவராக இருந்தாலும் கூட அவருக்கு உடல் இன்பமோ குழந்தை பாக்கியமோ கொடுக்க முடியாத நிலை இருந்தாலும் அவரை ஏற்றுக்கொண்டு தன் கணவருக்கு பணிந்து நடக்கிறார். எங்க செய்யலாங்களா என்று அவரை அன்பு செய்கிறார், ஏற்றுக்கொள்கிறார். சரி பரவாயில்லைங்க, ஓகே உங்க மேல அன்பு வச்சிருக்க எனக்கு அது போதும், குழந்தை இல்லாட்டி கூட பரவாயில்ல, நான் உங்களை குழந்தை மாதிரி நான் பாத்துக்கிறேன், நீங்க நமக்கு இன்னும் கணவன் மனைவியா இருக்கிற அது போதும் என்று சொல்லி அவர் மீது அன்பு கொள்கிறார். அவரிடம் பணிந்து அவரிடம் உத்தரவு கேட்கிறார். கடவுள் ஆண்டவருடைய மனிதரா தெரியுது, கடவுளுடைய மனிதரா தெரியுது. அவர் வந்து சாப்பிட்டு போகணும்னு சொல்லி வீடு எல்லாம் கட்டி மேல மேல்தளத்துல வீடு கட்டி அங்க படுக்கெல்லாம் போட்டு சாப்பாடு கொடுத்து எல்லாத்தையும் நல்லா கவனிச்சுக்கிறார். அவர் அந்த பக்கம் போகும் போலதான் வரும் போதெல்லாம் அங்க தங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் போறார். ஏதாவது செய்யலாம்னு ஆசைப்படுறேன், என்ன அவருக்கு ஒண்ணு குறை இல்லைங்க, நல்ல வசதியானவங்க தான், ஆனா என்ன குழந்தை பாக்கி இல்லைங்க, பாவம் அவங்களுக்குன்னு பிள்ளை இல்லை, பாவம் நல்ல மனுஷன் தான் அங்க ரெண்டு பேருமே, பாவம் அவங்களுக்கு, அவருக்கு வயசாகி போச்சு, இனி குழந்தை பாக்கி கிடையாது அப்படின்னு சொல்ற துணியிலே அவர் சொல்றாரு, கேக்கு சொல்றாரு, அவரு பாவம் வயசானவர் அப்படின்னு அந்த அம்மா வர சொல்ல. அந்த அம்மா அப்படியே வந்து கதவு கிட்ட அப்படியே நீ பணிஞ்சு நிக்கிறான். அப்ப அடுத்த ஆண்டு இதே பருவத்தில் உனக்கு ஒரு மகன் பிறந்து இருப்பான் உறுதியா சொல்ற, உனக்கு பிறப்பான் இல்ல, பிறந்து இருப்பான், நிலைச்சு நிப்பான், வயசான காலத்து பிறந்து செத்து போக மாட்டான், பிறந்து இருப்பான் ஒரு காலத்துல. இப்ப கட்டாய உனக்கு குழந்தை இருப்பான், அவ்வளவு சந்தோஷம் அவனுக்கு. அன்பிக்கினவர்களே, ஒன்று பிற நமக்கு செஞ்ச உதவிக்கு நன்றி மறக்க கூடாது, அதுக்கு பதிலாக நம்ம 2 மடங்கு அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் அது செய்யணும். அம்பிக்கினவர்களே, கணவன் மனைவி 2 பேரும் பார்த்தீங்கன்னா துவகுது நல்லா இருப்பாங்க, அப்புறமேட்டு கொஞ்சம் 2 குழந்தை ஆன பிறகு ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்ச பிறகு நீ யாரும் நானா ரொம்ப பயங்கர வெறுப்போடு வாழ்வாங்க. நல்லா புரிஞ்சுக்கணுங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகாத பொழுது உங்களுக்கு தாலி பாக்கியம் கொடுத்து உங்க வீட்டுக்காரர் இல்லைங்களா, உங்களை சமுதாயத்துல 4 பேர் சபையில் உட்காந்து பேசக்கூடிய அந்தஸ்து உங்க கணவரால் தான் உங்களுக்கு வந்துச்சு. பொட்டு வச்சுக்கிட்டு மங்களகரமா பூ வச்சுக்கிட்டு போறதுக்கு உங்க கணவரால் தான் வந்துச்சு. மனைவி என்கிற அதிகாரம், குடும்ப தலைவி என்கிற அதிகாரம், அங்கீகாரம், அம்மா பாட்டி என்கிற ஒரு மிகப்பெரிய அதிக அங்கீகாரத்தை உங்கள் கணவர் தான் உங்களுக்கு கொடுத்தார். அவர் தாலி கட்டினால உங்களுக்கு வந்துச்சு இல்லைங்களா. 4 பேர் சபையில் நின்று பேசக்கூடிய அந்தஸ்து சமுதாயம் உங்களுக்கு அது கொடுத்துருக்குன்னா உங்க கணவரால் வந்துச்சு.
அதுக்குரிய பலனை கடைசி காலம் வரைக்கும் கடவுளுக்கு நீங்க செலுத்த நன்றி பாராட்ட வேண்டாமா? பாராட்டலாம். சில வீடுகளை பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து ரொம்ப வேலைக்காரியமா நடத்துவாங்க. என்னமோ அவங்க வந்து இந்த வீட்டுக்கு புகுந்த வீட்டில் வந்து வேலைக்காரியாகவே வந்திருக்கிறா, வேலை செய்யறதுக்குனே வந்திருக்கிறா என்று அவளை கிள்ளுக்கிறமா நினைச்சுவாங்க. சில வீட்டில் மாமியார் வந்து மருமகள்களை அவ்வளவு நாயை விட கேவலம் நடத்துவாங்க, பையன் கூட சேர விட மாட்டாங்க. அவங்க உண்மையாகவே அந்த குடும்பத்திற்குன்னு செய்வன, அந்த குடும்பத்துக்கு யாரோ செய்வன வச்சிருந்தாங்கன்னா அந்த தகுடு மந்திரிச்ச தகுடு அவங்க தான். மாணவியை கேவலமா நடத்துறது, உங்களுக்கு கல்யாணம் ஆகாத நிலையில உங்களை கல்யாணம் பண்ணி உங்களுக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்து கணவர் என்கிற பாக்கியத்தை கொடுத்த ஒரு மனைவி தான். உங்களுக்கு அப்பா நீங்க ஒரு குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய ஆண்மை உடையவர் நீங்க தான் அப்படிங்கிற உலகத்துக்கு பிள்ளை பெற்று தந்ததன் மூலமாக உங்களை சமுதாயத்துல ஒரு ஆம்பளையா நிலைச்சு நிக்க வச்சது உங்க மனைவி தான். மீசை முறுக்கிட்டு சபையில் உட்காந்து பேசக்கூடிய அந்தஸ்து சம்சாரி இருந்தாலே குடும்ப தலைவன்கிற அந்தஸ்தை, நாலு பேர் உட்காந்து பேசக்கூடிய அந்தஸ்தை கொடுத்தது உங்க மனைவினால தான். உங்களை அப்பா அப்படிங்க கூப்பிடுகிற பாக்கியத்தை அவங்க தான் கொடுத்தாங்க. உங்க குடும்பத்துக்கு அடுத்த தலைமுறையை பெற்றெடுத்து தர, உங்கள் தலைமுறை குடும்ப பாரம்பரியத்தை தலைமுறைகளை வளர்க்க அவங்க தான் குழந்தை பெற்றெடுத்து கொடுத்தாங்க. யாரோ பெத்த பிள்ளை உங்க குடும்பத்துக்காக வந்து உழைக்க வேண்டிய அவசியம் என்ன? ஆனா அவங்க வந்து குடும்பத்துக்காக இரவு பகலாக பாடுபட்டிருக்க அந்த பெண்ணை நீங்கள் தலையில் வைத்து கொண்டாட வேண்டாமா? நீதிமொழிகள் 31:31 ஆம்பளை குடும்ப தலைவனை பத்தி பேசல, நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. நீதிமொழிகள் 31:31 அவருடைய மேன்மையை சபையில பாராட்டுங்கன்னு சொல்லுது. ஆக ஒரு குடும்பத்துல பெண்கள் எவ்வளவுக்குள்ள மதிக்கப்படுகிறார்களோ, நன்றி செலுத்தப்படுகிறார்கள், அந்த குடும்பம் தழைத்து நிற்கும். அதனாலதான் பெரியவர் சொல்லுவாரு, பையன் பொண்ணு ரெண்டு பசங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்கன்னா பையனை படிக்க வைக்கிறியோ இல்லையோ, ஆனா பொம்பளை பிள்ளை படிக்க வைக்கிறான். ஆம்பளை படிச்சு அவனோடு நின்று போகும், பெண் படித்தாள் என்றால் அவளுடைய படிப்பு நாகரிகம் பண்பாடு அனைத்தையும் தலைமுறை தோறும் அது வளரும். அவள் எல்லா தலைமுறையும் வளர்க்குவா. அப்புறம் அன்புக்கினியவர்களே, நன்றி விசுவாசம் வேண்டும். கணவன் மனைவியை தலையில் வைத்து கொண்டாட வேண்டும், மதிப்பு நடத்த வேண்டும். அதனால மனைவி எல்லாத்தையும் அடிமையாக்க கூடாது, அது வந்து சில்லற புத்தி. ஒரு பொம்பளை வீட்டுக்குள்ள வந்து எல்லாத்தையும் அடிமைப்படுத்துறாருன்னு வச்சுங்களேன், அவளை ஒரு பெண்ணாவே இருக்க முடியாது, அவளெல்லாம் பெண்ணா நம்ம நினைக்காது, லிஸ்ட்லயே சேர்த்துக்கூடாது. ஆங்காரம் பிடிச்ச பொம்பளைய, பழி வாங்குற பொம்பளைய, வாய் கெட்ட கெட்ட வார்த்தை பேசி குடும்பத்துல அசிங்கமா நடக்கிற பொம்பளைகள் எல்லாம் அந்த லிஸ்ட்லயே சேர்க்கக்கூடாது, பொம்பளைகளே கிடையாது. ஆனா குடும்பத்துக்காக அன்போடு நிறைஞ்சிருக்கிறாங்க பாருங்க, அவங்கள கையெடுத்து நம்ம கும்பிடணும். சொர்ணாக்கா மாதிரி இருக்கிற பொம்பளைகள் எல்லாம் அவள் பொம்பளைகளாவே மதிக்க கூடாது. அவள் அந்த மாதிரி பொம்பளைக்கு இருக்கிற வீடு வந்து தருத்தன் பிடிச்ச வீடு, அந்த குடும்பம் உருப்படவே உருப்படாது. அப்படிப்பட்ட பொம்பளை, அது மாமியா இருக்கட்டும் மருமகளா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும், அந்த பொம்பளை மோசமான பொம்பளையா இருந்தா தருத்தன் பிடிச்ச குடும்பம் அந்த குடும்பம், எல்லா கேவலமும் அந்த குடும்பத்துக்கு வரும். ஆனா அதே வேளையில ஒரு குடும்பத்தில் இருக்கிற பெண் ஆண் மிக அன்புடையவங்களா இருந்தாங்கன்னா அது போல ஒரு தெய்வீகமான குடும்பம் இல்லை. ஒரு கணவனை நல்லா அன்பு செய்து அவங்கள நல்லா வளர்த்துக்கிட்டாங்க பாதுகாத்துக்கிட்டாங்கன்னா அந்த அவருக்குரிய ஆசீர்வாதம் அந்த குடும்பத்துக்கு கிடைக்கும். நல்ல கணவனுக்குரிய அத்தனை ஆசீர்வாதம் மனைவி கிடைக்கும். அதே போல வீட்டுல பெண்களை மதித்து அவரை அன்பு செய்து அவரை நன்கு பராமரித்தோம் என்றால் அந்த பெண்களினால் அந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். இது ஒரு உதாரணம். மனிதர்களை மதித்து நடந்தால் அவர்கள் நமக்கு பலனுடையவராக இருப்பாங்க. பிள்ளைகளை நல்லா படிச்சா பலன் கிடைக்கும். தென்னையை நட்டு வளர்த்து அதை நல்லா பராமரிச்சா அது நல்ல பலன் கொடுக்கும். இதுதான் இயற்கை. நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு என்ன கொடுக்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கும். எந்த அளவில் அளக்கிறோமோ அதே அளவில் தான் நமக்கு அளக்கப்படும். அது கடவுளுக்குரியதாக, கடவுளுடைய பிள்ளைகளுக்கு குருக்களுக்கு மதிச்சாலும் அதுக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். முதல்ல சொன்னது போல சும்மா ஏதாவது வசதி வாய்ப்பு வந்துருச்சு படிச்சுட்டான்னு இருக்கா குருக்களை வந்து கேவலமா நினைக்க கூடாது. சும்மா நம்ம பூசம் ஆண்டவர் உங்களோட பாருமோ எல்லா வகையும் சென்று வாரம் திருப்பி முடிச்சது அதுதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. ஆனா கடவுள் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், குருக்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் சாதாரண எந்த பொது நிலையினருக்கும் கிடையாதுங்க.
நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்கள்கிட்ட கோடான கோடி பணம் இருக்கலாம், எங்களை விட படித்தவங்களா இருக்கலாம், எங்களை விட மிகப்பெரிய அதிகாரம் படித்தவங்களா இருக்கலாம், உங்களுக்கு ஆள் பலம் இருக்கலாம், எவ்வளவு பெரிய ஆற்று நீங்க சொன்னா எது வேணா நடக்கலாம். நீங்க பிடிக்கலன்னா சாமியாரை மாத்திட்டு போயிட்டு அனுப்பிக்கிட்டே இருக்கு துரத்துறோம், அவரே சாமியாரை ஓட வைக்க வச்சிருவீங்க, சாமியார பார்த்து எனக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போற அளவுக்கு நீங்க பண்ணுவீங்க. குத்தம் வராம என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனா அதற்குரிய பலன் நிச்சயமா எல்லாத்துக்கும் கிடைக்கும். அப்ப நல்லா இருப்பீங்க, சந்தோஷமா இருக்கும். குருக்களுகையை மதித்து நடந்தால் அதுக்குரிய பலன் உங்களுக்கு கிடைக்கும், சந்ததிக்கு கிடைக்கும். அன்புக்கு நான் ஏற்கனவே ஒரு முறை பிரசங்கத்தை சொன்னேன், கேரளாவில் ஒரு குடும்பத்தில் பெரிய பிரச்சனை, அந்த வீட்டு தலைவர் பயங்கரமான ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கிறாரு, அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் கெஞ்சுறாங்க, ஃபாதரை தயவுசெய்து வாங்க ஃபாதர், வந்து நீங்க ஏதோ ஒரு பை ஒரு நியாயம் சொல்லுங்க ஃபாதர், எங்களால் நிம்மதியா இருக்குமல்லையே விட்டுற போறாரு ஃபாதர், அங்கேயோட போறாரு, அந்தாலும் தண்ணியை போட்டு மீச வச்சுட்டு நிற்கிறார். எல்லாத்தையும் பொறுமையா கேட்ட பங்குசாமியாருக்கு அவர்கிட்ட தான் பிரச்சனை இருக்குன்னு தெரியுது. அப்ப சொல்றாரு, ஐயா தப்பா எடுத்துக்காதீங்க, குடும்ப நன்மைக்காக சொல்றேன், கொஞ்சம் நீங்க அனுசரிச்சு போங்கய்யா என்று சொல்லி ஒரு சில காரியங்களை பத்தி சொல்லுகிறார், அதுவும் மரியாதையா சொல்லுகின்றார். அந்தாலும் என்ன பண்ணாரு, டே என்னடா பெரியதாட பேசுறேன் என்று சொல்லி டப்புன்னு சாமியார் முன்னாடி வந்து, பெண்கள் மன்னிச்சிருங்க நான் சொல்றதுக்கு, இது கேட்காதீங்க தப்புன்னு, அவர் என்ன பண்றாரு வேஷ்டிய அவுத்து காமிக்கிறார். அவர் உள்ள எந்த வித அண்டர்வேர் எதுவுமே போடலை, அவர் இன்னொரு வேற எதுவும் போடலை, டப்புனு வேஷ்டியை அவுத்து பாடுறா பாத்துட்டீல ஏஞ்சிக்கப்பா அப்படின்னு கண்டுபிடி திட்டுறாரு. எல்லாரும் ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்துறாங்க, இவர் ஃபாதர் ஒண்ணுமே சொல்லலை, அப்படி எந்திரிச்சு அமைதியே வீட்டுக்கு போயிட்டார். அன்பிக்கினவர்களே, அந்த தலைமுறையில ஒவ்வொரு தலைமுறையிலும் ஒருத்தர் பல பேர் ஒருத்தர் நிர்வாணமா அந்த குடும்பத்துல இன்னும் வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு லைன்லையும் அவங்க அந்த குடும்ப தலைமுறையில் ஒவ்வொரு லைன்லையும் ஒருத்தர் நிர்வாணமா ட்ரெஸ் படாம சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சாபம், ஃபாதர் வந்து ஒண்ணுமே சொல்லாம போயிட்டார், அவமானப்பட்டுட்டார், நல்லதானே சொன்னேன், அப்போ ஆண்டவர்கிட்ட கை விரிச்சு கேட்டிருப்பார், நான் என்னங்க ஆண்டவரை பண்ணேன், என்னை இப்படி எல்லாத்துக்கும் முன்னாடி பெண்கள் முன்னாடி என்னை அவ்வளவு கேவலப்படுத்திட்டாரு என்று மௌனமாக ஆண்டவரோட ஒப்பு கொடுத்துட்டாரு. இன்ன வரைக்கும் அந்த கேரளாவில் அந்த குடும்பத்துல ஒவ்வொரு லைன்லையும் ஒருத்தர் ட்ரெஸ் எல்லாம் சுத்திக்கிட்டாரு. அது என்ன எவ்வளவு பெரிய சாபம் பாருங்க. இது குருக்களுக்கு ஒரு பெரிய பண்ணையார் குடும்பத்துல ஒருத்தர் கூலி வேலை செய்யறவர், சம்பளம் கொஞ்சம் அதிகமாக கேட்குறாரு. ஐயா என் பொண்ணு கல்யாணம் வச்சுருக்கேன், கொஞ்சம் சம்பளம் அதிகப்படுத்தி கொடுங்கய்யா, என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பொண்ணு கல்யாணம் பண்ணணும் அப்படி கேட்குறாரு. அந்த பண்ணையாருடைய பையன்தான் காசு கொடுப்பான், சம்பளம் கொடுப்பான். அவரை கண்டபடி கேவலமாக ஜாதி பேர் சொல்லி திட்டி எட்டி வச்சிருக்க, போட காசு உனக்கு வேலை கொடுக்கறதே பெருசு, இதில் பொண்ணு கல்யாணமா அப்படி கண்டபடி பேசி எட்டி உதச்சி காசை தூக்கி போட எடுத்துட்டு போடா, உங்களால இப்படி வச்சாதான்டா நீங்களும் ஒழுங்கா இருப்பீங்க என்று சொல்லி துரத்தி விட்டுறாரு. சரிங்க எஜமா, ஏ மன்னிச்சுங்க எஜமா, எனக்கு திட்டினதுக்காக வேலையை விட்டு துரத்துறாங்க மச்சான் எஜமா அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை தான் அந்த ஐயா போயிட்டார். அன்பிக்கினியவர்களே, அந்த தலைமுறையில பிறக்கிற எல்லா குழந்தைக்கும் ஒரு கால் ஊனமா பறந்துச்சு. குருக்களை மட்டும்தான் பண்ணா நல்ல இல்லை, சாபம் வரும் ஒண்ணு இல்லை, நல்லவர்களை மனநோக்க செய்தால் அந்த சாபம் அவங்களுக்கு குடும்பத்தை விட்டு நீங்காது. தலைமுறை தோறும் நான் பதில் கேட்பேன், கேள்வி கேட்பேன், அவங்க கணக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறார். அந்த ஏழை கூலி தொழிலாளி சம்பளம் கேட்டதுக்கு எட்டி போச்சு அந்த குடும்பத்துல, தலைமுறையில எல்லாருமே ஆண் அத்தனை பேரும் கால் ஊனமாத்தான், ஒரு கால் ஊனமாத்தான் பறக்கிறேன். அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, இது ஒரு நெகட்டிவ் பார்ட் ஆஃப் பாசிட்டிவா ஆண்டவரை நம்பினால், ஆண்டவருடைய ஊழியர்களை நாம் மதித்து நடந்தால் அதற்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். சும்மா உட்காந்து பார்த்துட்டு பெரிய வசதியை உட்காந்துட்டு பார்த்து சாமியார் பார்த்தா சும்மா பூச வரணும்னா பூச வைக்கத்தானே, இது யார் வேணா வைக்கலாம், யா பூச யார் வேணா வைக்கலாமே. அப்பான அப்பாதான், அம்மான அம்மாதான், வேற யாருமே இருக்க முடியாது. அப்பாவுடைய மகத்துவம்
எவ்வளவு பெருசு, அம்மாவுடைய மகத்துவம் எவ்வளவு பெருசு. அதே போல ஒவ்வொன்றுக்கும் ஒரு மகத்துவம் உண்டு. ஆண்டவர் அதை விட்டுக் கொடுக்கவே மாட்டார். தன் பிள்ளைகளை அவர் சொல்றாரு, மத்தையின் செய்தி 10:42 சொல்லுகிறது, என் சீடன் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்றார். அன்பிக்கினவர்களே, அதிகாரம், அந்தஸ்து, திறமை, ஆள்பலம் இருக்கிறதுக்காக யாரையும் எதிர்க்க கூடாது. அது முக்கியமா நம்முடைய பங்குகள் இப்படி ரொம்ப அதிகமாகி போச்சு. நம்முடைய மறை மாவட்டங்கள்ல ஆயிர்களையும் குருக்களையும் கேவலப்படுத்துவது ரொம்ப சர்வசாதாரணமாகிவிட்டது. பணம் இருக்கிற ஒரே தகுதி குருக்களை ஏத்து நிக்க கொடுக்குமா, தைரியம் கொடுக்குமா? உன்னை விட அறிவு எனக்கு இருக்கு, உன்னை விட சாமத்தியனா இருக்கு, நீ எனக்கு பணிஞ்சு நடந்தா நான் உன்னை பாத்துக்குவேன். தேவையில்லை, தேவையில்லை. குருக்கள் எங்க வேணாலும், இந்த பங்கை விட துரத்தி விட்டுறியா, எங்க வேணாலும் குருக்கள் வேலை செய்வாங்க. மக்கள் இருக்கிற இடமெல்லாம் குருக்கள் பணியாற்றப்படும். ஆனா அப்படி குருக்களுக்கு ஆயிரங்களுக்கு எதிராக செய்கிற காரியங்கள் ஒரு நாளும் மறக்கப்படாது. சர்வசாதாரணமா ஃபாதர்ஸ் எல்லாம் கேவலமா நடத்துறாங்க. அது இப்பவே நிறுத்திக்கணும். இப்பவே நிறுத்தினா தான் சந்ததி தப்பித்துக் கொள்ளும். இதுவரைக்கும் செஞ்சதையும் அனுபவிக்க வேண்டி வரும். இன்னும் மேலும் மேலும் செஞ்சா ரொம்ப கஷ்டம். பொதுவா சொல்லுவாங்க, ஒருவன் அழிய போகிற நேரத்துல தான் கோயில்ல வந்து சண்டை போடுவான். அல்லது கோயில எவன் சண்டை போடுறானோ அவன் வந்து அழிய போறான்னு அர்த்தம். இது சாபம் கிடையாது. கடவுள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க மாட்டான், எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க மாட்டான். என் சீடன் என்பதற்காக நீ ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுத்தால் அதற்குரிய பலனை நான் உனக்கு கொடுப்பேன். ஆனா அதே வேளையிலே குருக்கள் தனிமையில் உட்கார்ந்து என்னை நோக்கி கதறி அழுதால் அந்த கண்ணீருக்கு பதில் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். சும்மா விட மாட்டார், தண்டிக்க மாட்டார், அவங்களே தண்டனை எடுத்துக்கொள்வாங்க. ஆக ஆசீர்வாதமிக்கே ஆசீர்வாதம் தருகிற சிந்தனைகளையும் செயல்களையும் செய்தால் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். ஜெபிப்போம். எங்க நல்ல தகப்பனே இறைவா, நீ படைத்த அனைத்தும் நல்லது எனக்கு அன்றி. அதுபோல எல்லாவற்றிலும் இருக்கிற நன்மைகளை நாங்கள் அறிந்து மதித்து போற்றி நாங்கள் அன்போடு வாழ அருள்தான். உம்மை எல்லாவற்றுக்கும் மேலாக முழு உள்ளத்தோடு, முழு மனதோடு, முழு ஆற்றலோடு அன்பு செய்வது போல உலகத்திற்கிற அனைத்தையும் அதே அன்போடு அணுகி உறவு கொண்டு சமாதானத்திலும் மகிழ்ச்சியிலும் வாழ்ந்திட அருள்தார். இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். நம்பிக்கை அறிக்கை: ஒரே கடவுளை நம்புகிறேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் அல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் விதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர். தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதர் ஆனார். மேலும் நமக்காக போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3 உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாமல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்போருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்துதர் வழிபரம்
திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமேன். நம்முடைய வந்தாட்டுகளை பரலோக தந்தையிடம் சார்பிப்போம். நம்முடைய பாப்பரசர் ஆயர்கள் குருக்கள் துறவரத்தார் அனைவருக்கும் உரிய மதிப்பை கொடுத்து அவர்கள் திருப்பணிகளை சிறந்து விளங்கிட அவர்களுக்கு ஆட்சேபிப்போம். அகில உலக மக்களுக்கு ஆட்சேபிப்போம். கரோனா நோயின் கொடுமையிலிருந்து விடுபட ஆட்சேபிப்போம். விரைவில் மருந்து கண்டுபிடிக்கப்பட மாட்டாடும். இந்திய திருவிக்காக மன்றாடுவோம். முக்கியமாக சீனா இந்தியா லடாக் எல்லை பகுதியில் நடைபெறுகிற அந்த அநீதியான செயல்கள் எல்லாம் நீக்கப்பட இந்தியாவின் மேலாண்மை காக்கப்பட சிறப்பாக ஜெபிப்போம். நம்முடைய தமிழக திருச்சபைக்காக மன்றாடுவோம். அனைத்து ஆயர்கள் குருக்கள் துறவரத்தார் அனைவரும் இறை மக்கள் அனைவரும் இறைவன் சாட்சிகளாக வாழ்ந்துட்டார்கள். பெரிய மன்றாடும் நம் தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். எங்கள் நலத்தாக பணி இறைவா, உன் திருமகன் தான் இறைமகன் என்கிற அகந்தையோடு நடக்காமல் பணிவோடு தாழ்ச்சியான உள்ளத்தோடு உமக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்ததை போல நாங்களும் உமக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து உம்மை மையப்படுத்தி வாழ்ந்துட்டார்கள் தார். இந்த மன்றாட்டுகள் எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அனைத்துலேயும் நிறைவா நீ வாழ்த்த பெறுவீராக. ஏனில் முது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பு பயணமான அப்பத்தை கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். கிறிஸ்து நம்முடைய மனித இயல்பில் பங்கு கொள்ள திருவுளமானார். இத்தண்ணீர் ரசம் இவற்றை மறைபொருள் வழியாக நாம் அவருடைய இறை இயல்பில் பங்கு பெறுவோம். ஆண்டவரே, அனைத்துலையும் நிறைவா நீ வாழ்த்த பெறுவராக. ஏனெனும் வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடி மனித உழைப்பு பயணமான இந்த ரசத்தை முக்கப்போடுகிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உள்ளது மானிப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் முது கையில் இந்த இப்பறியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரை அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் உம் அறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உமை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றமையாய் இருப்பனமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். அழிவுக்கு உரிய மனிதருக்கு உமது இறை இயல்பின் ஆதரவை அளிக்கின்றீர். மேலும் மனிதனின் சாகும் தன்மையை பிணிவோக்கு மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறே எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பு அருளுகின்றேன். இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமக்கே உரியது என்பதை உணர்கின்றோம். அவர் வழியாக உமது மாண்பை வான தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உமை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்லுவதாவது, தூயவர் தூயவர் தூயவர்
வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னமும் ஆட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒன்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுது இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளமை இரவு விருந்தை அருந்து இவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே நீர் வரும் அளவு இறப்பினை அறிக்கிடுகின்றோம், முது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மூக்குப்பு கொடுக்கின்றோம். உம் திருமன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு நினைவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென நம்ம தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே உலகெங்கு பரவி இருக்கும் துறவையின் நினைவு கொண்டாலும் எங்கள் துரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய தாமஸ் ஆக்காயினாஸ், ஏனைய ஆயர்கள், இப்படி மறை மாவட்ட ஆயர்களுக்கு அமன்றாடுங்கள். எல்லா துரு நிலையினராகிய அனைவரோடும் துறவை அன்பில் நிறைவேற செய்துள்ளோம். தந்தையை நிறுவில் இருந்து கூட அழைத்து கொண்ட அன்னமேரி, வியாகுலமேரி, சகராஜ், எஸ்தர் குயம்பெர்த்தா, மரியம் பாஸ்கரன், சின்னப்பன், பரிபூர்ணம், இன்னாசி தாத்தா, இன்னாசி, பர்னாந்து, சூசி என்பவர்கள் நினைவு கொண்டிருந்தோம். உம் திருமகனோடு அவர் இறப்பில் இணைக்கப்பட்டது இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்திருந்தோம். மேல் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரி நினைவு கொண்டிருந்தோம். கண்களில் முடியிருந்த அனைவருக்கு ஆட்சேபம், முக்கியமாக யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திருக்கிற நிலை ஆன்மாக்களுக்காக மன்றாடுவோம். இறந்தோர் அனைவர் இறக்கத்துடன் நினைவு கொண்டும் திருமுக ஒளியினுள்ள ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாயிரும். கடவுளின் கண்ணீர்த்தான பிடித்த மரியாள், அவருடைய கணவரான பிடித்த யோசேப்பு, பிடித்த திருத்துதர்கள் இவ்விலையில முக்குந்தவர் ஐந்தோர் எங்கள் பாதுகாவலியா பிடி சலைத்து மாதா, மற்ற பிடித்தர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமன் இயேசு கிறிஸ்து வழியா பொழுது வரமருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பெல் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீன்பறி கட்டளையால் கற்பிக்கப்பட்ட தெய்வ படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் மகிழ்ந்து செய்வோம். பின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையும் அது பெயர் தூயதென போற்றப்பருக, முத ஆட்சி வருக, முது திருவிழா விண்ணுலகில் நெறிவருவது போல மண்ணுலகிலும் நெறிவருக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுவோம். உமது இறக்கு துதவியா நாங்கள் பாபத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாரொரும் கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கு பேர்பத்துக்காம் இப்பரா இயேசு கிறிஸ்து வரைக்காம் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சி வல்லமையும் ஆட்சியும் என்று நமதி ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களை விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையும் உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் முத்துருவையின் நம்பிக்கை கண்ணோக்கி திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமை அளித்துவிட திருவுளம் கொள்கிறார் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதி பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியே எங்கள் மேலடக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியே எங்கள் மேலடக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறிந்து உலகின் பாவங்கள் அனைத்து போக்கினவர் இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப் பெற்றிருக்கிற நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, தேவனின் என் இல்லத்தை எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றும், ஆனால் உருவாக்கி மட்டும் சொல்லிவிடும் என்றுதான் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பலிப்பொருள் எங்களுக்கு வாழ்வளிக்கமை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனித்தர அருள்வீராக எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியால் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமுள்ள இறைவன், தந்தை, மகன், துணை ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வத்து காத்தருள்வாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நித்திய ஸ்தோதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் அச்சிர சிலவை அடையாளத்தினாலே எங்கள் சத்திற்கிடமிருந்து எங்களை சத்திரம் எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகத்தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க, அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலைகளும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கு, மகனுக்கு, தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக. தொடக்கத்திலிருந்து வரை இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே, புனித சலேத் மாதாவே, தந்தை மகத்தூய ஆவியார் பேராலே